வணக்கம். இந்த வீடியோவில் மே 15ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ஃபினான்ஷியல் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ நாம் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த 22,200 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 22,000 அப்படிங்கிற ஏரியா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கும்னு சொல்லியிருந்தோம். சொல்லிக்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு ஷார்ப் அப் மூவோ இல்லை வந்து ஒரு டம் மூவோ அப்படிங்கிற மாதிரி வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஆனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடச்சிது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய தடவை சொல்லியிருக்கோம், இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து தெரியல அப்படின்னாலும் நேத்தையோட ஓப்பனிங் க்ளோஸ் ஹை அண்ட் லோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு லைன் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு கேப் அப்பில் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. ஆனால் அந்த கேப் அப் வந்து சஸ்டெயின் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே இறங்குது. ஸோ நேத்தையோட க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ நேர்லி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 22,125 இந்த ஏரியாவில் வந்து இருக்குது. ஸோ நேத்தையோட லோக்கு, அதாவது நேத்தையோட க்ளோசிங் பக்கத்தில் இருக்கிற ஒரு லோ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. அதாவது ஒரு 22,080 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஒரு லோ இருக்குது. அந்த லோ வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறக்குறாங்க. ஸோ நேற்று வந்து ஒரு என்ட்ரி எடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களோட பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. இங்கே வரைக்கும் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு அக்யூமிலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இங்கே அக்யூமிலேஷன் ஆகிறது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே கொண்டு போய்கிட்டு செல்லிங் வந்து நடக்கும். ஸோ அப்படி தான் வந்து மார்க்கெட்டில் ஒரு ஹை அண்ட் லோ வந்து ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி தான் வந்து இன்றைக்கும் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னொரு விஷயம், நேற்று வந்து அமித்ஷா வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணி விட்டார். அதனால் வந்து மார்க்கெட் வந்து 150 பாயிண்ட் மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவில் வந்து போயிட்டு இருந்தது. சடனாக அங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் வந்து நேற்று வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 21,850 வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருந்தது. அங்கேருந்து அமித்ஷாவோட வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட் நல்ல மூமெண்டம் வந்து நமக்கு வந்து கிடச்சிது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பெருசாக யாரும் வந்து வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணலை. அதனால் வந்து சொல்லிக்கிற மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகலை. மேபி கொஞ்சம் அந்த மிச்ச சொச்சத்துக்கு வந்து ஓரளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து மார்க்கெட் வந்து மேலே இருக்கு. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 22,100 அப்படின்ட்டு நாம் வந்து இன்றைக்கி லோ வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுத்திருந்தாலும், ஸோ இன்றைக்கோட ஹை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 22,270 அப்படி ரேஞ்ச் வரைக்கும் வந்து போயிருக்கு. ஸோ நியர்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 160 பாயிண்ட் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அவ்வளோதான். இது நேற்று வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி வந்து இன்றைக்கி கொஞ்சம் வந்து ஒரு 150 பாயிண்ட் வந்து மேலே ஏறியிருக்கு. ஸோ இந்த 150 பாயிண்ட் ட்ரேடபிள் ஆப்பர்ச்சுனிட்டியில் அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட் நம்ம வந்து தாராளமாக வந்து கேட்ச் பண்ணியிருக்கலாம். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தவங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அண்டு ரீடெஸ்ட் வந்து எப்படி நடக்கும் அப்படின்ட்டு ஓரளவுக்கு வந்து ஐடியா தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம நேற்று வீடியோவில் வந்து இந்த 22,200 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு டச் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இந்த 22,200 மேலே வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல, மறுபடியும் வந்து கீழே இறங்குறாங்க. அகெயின் இந்த இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12,50 இந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து நடக்குது. அந்த பிரேக் அவுட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரேக் அவுட்க்கு உண்டான கேண்டில் வால்யூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த வால்யூம்ஸை விட வந்து இந்த வால்யூம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பார்த்துக்குங்க. ஸோ இப்போ ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது இந்த கரெக்டாக இந்த கேண்டலையும் வந்து பார்த்துங்க. அந்த கேண்டலுக்கு உண்டான ஒரு வால்யூமையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டுமே இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக இருக்குது. அதே மாதிரி வால்யூமும் நமக்கு வந்து அபவ் அவரேஜாக இருக்கணும். அதாவது இந்த ப்ரீவியஸாக இருக்கிற வால்யூம்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20% 30% வந்து கொஞ்சம் அதிக வால்யூமாக இருக்கும்போது இந்த பிரேக் அவுட் வந்து சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் வந்து நடக்கணும். ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா அகெயின் நமக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் நடக்கணும். அப்படி ரீடெஸ்ட் நடக்கும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து கம்மியாகணும். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1:20 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் வந்து நடக்குது. ஸோ இந்த ரீடெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வால்யூம் வந்து கம்மியாக இருக்கணும். இந்த வால்யூம் வந்து பிரேக் அவுட்டுக்கு உண்டான வால்யூம், இந்த வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா ரீடெஸ்ட்டுக்கு உண்டான வால்யூம். ஸோ இந்த ரீடெஸ்ட்டுக்கு உண்டான வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ரீடெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த இடத்துல பிரேக் அவுட் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன், இன்னும் நமக்கு வந்து வால்யூம் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதே மாதிரி ரீடெஸ்ட்லேயும் வந்து ஒரு வால்யூம் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு என்ட்ரி எடுத்திருந்தாலும் இங்கேருந்து ஒரு 22
220 நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எடுத்திருந்தாலும் 22-260 ஒரு நல்ல மூவ் வந்து கொடுத்துருக்கும். நியர்லி வந்து ஒரு 40 பாயிண்ட் நமக்கு வந்து ஒரு மூமெண்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்குண்டான ஒரு கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுது. அகெயின் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸில் மார்க்கெட் எப்படி வந்து பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். மார்னிங் வந்து ஒரு 9:30 ஒரு டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10:50 ஒரு டைமிங்கு, 12:50 ஒரு டைமிங்கு, அதே மாதிரி வந்து 3 மணிக்கு ஒரு டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் ப்ராப்பரான ஒரு ட்ரெண்டை நம்ம வந்து கெஸ் வந்து பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நேத்தியோட லோ இருக்குது. ஸோ இந்த லோ வந்து கட் பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, டவுன் சைடு வந்து போகாது அப்படின்னு நம்ம வந்து கெஸ் பண்ணலாம். இந்த லோ வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேபி நமக்கு வந்து மார்க்கெட் டவுன் சைடு வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லோ பக்கத்தில் ஒரு ட்ரெண்டு ரிவர்சல் கூட்டான ஒரு கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் வந்து மார்க்கெட் வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 10:50 ஒரு டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி உங்களுக்கு வந்து கிடைக்கலனாலும் இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி நீங்கள் வந்து எடுத்துருக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 22-150 அந்த ஏரியாவில் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எடுத்துருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 22-160 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். அப்படி எடுத்திருந்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த 22-200 அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட். அதை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தடுத்த டார்கெட்ஸ் நமக்கு வந்து மூவ் ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் நல்லாவே வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அகெயின் இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி வந்து எடுத்துருக்கலாம். இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஷார்ட்லேருந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து க்ளோஸ் வந்து கொடுத்துருக்கலாம். கரெக்டாக இந்த இடத்துல டவுன் மூவ், இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் வந்து கொடுத்துருக்கலாம். ஓகே, நாளைக்கு நிஃப்டி 50 ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த 22-300 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 22-160 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகும். இந்த 22-160 வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா ஒரு 22-80 ஒரு 22-80 ஒரு 22,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 22-300 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைச்சிது அப்படின்னா 22-350 22-400 மினிமம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நிஃப்டி 50 ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 22-400 22-350 22-300 22-150 22-50 22,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு இன்ட்ராடே டைமிங் பார்த்திங்க அப்படின்னா காலையில் 10:50 ஒரு டைமிங் வந்து இப்போதைக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 11:45 ஒரு டைமிங் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நாளைக்கு காலையில் ஓப்பனிங் வச்சு வேறு ஏதாவது நமக்கு டைமிங் கிடச்சிதுன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா நம்ம வந்து சொல்லுறது என்ன பார்த்திங்க அப்படின்னா இந்த 47,900 நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 47,500 நம்ம வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக வந்து சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு 47,900 ஒரு 47,600 வரைக்கும் வந்து ஒரு 300 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து மூவ் வந்து கொடுத்துருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 9:30 9:50 இந்த மூவ்மெண்ட் வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து ஒரு ட்ரேடபிள் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ப்ரீமியம் எரோஷன் தான் வந்து நடந்திருக்கு. அதாவது ஆப்ஷன் செல்லிங் வந்து இந்த இடத்த வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்காத மாதிரி வந்து செஞ்சு விட்டாங்க. அதனால் வந்து மார்க்கெட் பெருசாக வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கல. ஸோ நேற்று நம்ம சொன்னது மாதிரி வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பன் ஆனாலும் நம்ம சொன்ன அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்கிட்ட போயிட்டு சடனாக வந்து ஒரு டவுன் வருது. மறுபடியும் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 9:55 கொண்டு போகிறாங்க. அப்பயும் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே கொண்டு போகிறாங்க. கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஒரு 1 மணிக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அப்பயும் வந்து முடியல. அதே மாதிரி மறுபடியும் வந்து டவுன் ட்ரெண்டு. ஸோ டோட்டலாக இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நியர்லி ஒரு 10:30 க்ளோசிங் 3:30 பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பெருசாக வந்து மொமெண்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒன்றுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரீமியம் எரோஷன் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ நேற்று சொன்ன மாதிரி வந்து ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக வந்து நாளைக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த 48,000 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 47,600 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகும். இந்த 47,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா இந்த 47,400 ஒரு 47
200 மினிமம் வந்து கீழே இறங்கலாம். அதே மாதிரி அப் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 48,000 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைச்சது அப்படின்னா ஒரு 48,200 ஒரு 48,400 மினிமம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 48,500, 48,400, 48,200, 48,000, 47,600, 47,400, 47,200 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் நிஃப்டி. ஃபினான்ஷியல் நிஃப்டியும் சேம் தான், பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. நேர்லி ஒரு 21,200 ஒரு 21,300 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து சுற்றி இருக்கு. ஸோ நேர்லி ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான், பெருசாக வந்து ட்ரேடபிள் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ப்ரீமியம் எரோஷன் தான் வந்து நடந்திருக்கு. நேத்தே நமக்கு வந்து 2 நாளைக்கு கிடைக்கிற ஒரு மூமெண்ட் வந்து ஒரே நாளில் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து ஒரு சைடேஸ் மூமெண்ட்டு தான் வந்து கொடுக்கும். ஸோ அப்படி இது வந்து முடிஞ்சளவுக்கு வந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது மாதிரி டைமில் நம்ம வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா பெருசாக நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் வந்து கிடையாது. ஸோ அதே மாதிரி நம்ம நேற்று சொன்ன மாதிரி வந்து அப்படியே தான் வந்து ஒரு ரேஞ்ச் மூன் மார்க்கெட்டாக வந்து இன்றைக்கி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கும் ஒரு ரேஞ்ச் மூன் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த 21,350 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 21,200 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகும். இந்த 21,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 21,100 ஒரு 21,000 மினிமம் வந்து எதிர்பார்க்கலாம் டவுன் சைடு. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 21,350 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சிது அப்படின்னா ஒரு 21,450 21,500 மினிமம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ஃபினான்ஷியல் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 21,500, 21,400, 21,300, 21,200, 21,100, 21,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒசூர் ட்ரேடர்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.